வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிரிபியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் யாஸ் ஹாரிஸ், சுகந்தா குசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தை கலைக்கும் வர்த்தமானியை இடைநிறுத்தி, பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு நாளை மறுதினம் வரை நீடிப்பு. குறைபாடுகளை திருத்தி 19வது திருத்தத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்வதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. வேறுவழி கடற்பரப்பில் 200 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயின் பறிமுதல், 2 சந்தேக நபர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். வேறுவழி கடற்பரப்பில் 200 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட ஹெரோயின் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்ட 2வது அதிகளவு ஹெரோயின் தொகை இதுவாகும். சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அண்மையில் போலீஸ் அதிகாரிகளை அழைத்து உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் 3 மாதங்களில் சுற்றுவளைப்பு தொடர்பிலான அறிக்கைகளை தனக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன்னரும் போதைப்பொருளை ஒழிப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி கூறியிருந்ததுடன் போலீஸ் சேவையை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வந்தார். கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். போதைப்பொருள் கடத்தலில் அதிக அளவில் ஈடுபடுவோருக்கு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிப்பதற்கான அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதியை பெற்றுக் கொண்டேன். அந்த அமைச்சரவை பத்திரத்தை அனைவரும் ஒரே தடவையில் ஒருமித்து அனுமதித்தனர். அதனால் அதற்கு தற்போது அதிகாரம் கிடைத்துள்ளது. 2700 மில்லியனுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் தொகை இன்று அதிகாலை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினால் கண்டுபிடிக்கப்பட்டது. வேறுவேளை மற்றும் பலப்பிட்டி கிடைப்பட்ட கடற்பகுதியிலே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. 231.54 கிலோகிராம் எடை கொண்ட இந்த போதைப்பொருள் பாகிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சுற்றிவளைப்பில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் கடற்படையின் ஒத்துழைப்பு கிடைத்தது. 38 வயதான திலீப் பிரசன்ன என்ற சந்தேக நபரும், 34 வயதான முகமது ரிஸ்வி, முகமது பார்ஷான் ஆகிய சந்தேக நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்டுள்ள போதைப்பொருளின் பெறுமதி 2778 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரதிபலனாக அவர்களை கைது செய்ய முடிந்தது. அத்துடன் இந்த போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு இடையிலான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. இந்த ஹெரோயின் போதைப்பொருள் 2014 பொதிகளில் பொதியிடப்பட்டு 11 சீனி மூடைகளில் மறைக்கப்பட்டு படகு மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் போதே அவர்களை கைது செய்தோம். பாகிஸ்தானிலிருந்து இதனை கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றோம். மே ஹெரோயின் தொகையை மேம உறவலட்ட அசுரன்னட்டே பாகிஸ்தானேது கேள. இந்த போதைப்பொருள் கடத்தலின் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார்? இந்த கடத்தலின் பின்புலத்தில் யார் இருந்தாலும் இதனை பயன்படுத்துவதன் மூலம் எமது நாட்டின் மனித வளமே அழிவடைகின்றது. இளைஞர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் வகையில் தொன் கணக்கில் போதைப்பொருளை கொண்டு வருவோரை சட்டத்தின் முன் நிறுத்தி எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டுமல்லவா? பாராளுமன்றத்தை கலைக்கும் வகையில் விடுக்கப்பட்ட வர்த்தமானியை இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவை நாளை மறுதினம் வரை நீடித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வர்த்தமானிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 12 மனுக்கள் மீதான 3வது நாள் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு மேலதிக விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் நளின் பெரேரா தலைமையிலான 7 பேர் கொண்ட நீதியரசர் குழு முன்னிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஜனாதிபதியின் வர்த்தமானியை ஆட்சி மீது தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் இடை மனுதாரர்களாக இணைந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் பில உள்ளிட்ட 5 மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் தமது வாதங்களை முன்வைத்தனர். வீதி ஒழுங்குமுறைகளை பாதுகாக்க முயன்றால் நோயாளி மரணிக்கலாம் எனவும், கவலைக்கிடமாக உள்ள நோயாளிக்காக வீதி ஒழுங்குமுறைகளை கவனத்திற்கொள்ளாது வாகனத்தை செலுத்தும் உரிமை ஆம்புலன்ஸ் சாரதிக்கு உள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நெருக்கடி நிலையொன்றை தவிர்க்கும் வகையில் மக்களின் இறைமையை பாதுகாக்கும் நோக்கில் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்ததாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை தவறானது என தீர்மானித்து வர்த்தமானி செல்லுபடியற்றதாக்கப்பட்டால் மீண்டும் பாராளுமன்றத்தை கூட்டி அதனை கலைக்குமாறு ஜனாதிபதியிடம் கோர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை கலைந்து பொது தேர்தலை அறிவிப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உள்ளதாக இடை
இடைமனுதாரரான பேராசிரியர் சந்த் ஜாசுபர சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய மோதல் நிலை இந்திய பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிறைவேற்றிய தீர்மானத்தினூடாக பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதால் மோதல் முடிவுக்கு வந்ததாக இடைமனுதாரரான பேராசிரியர் ஜெகத் வல்லவத்த சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி கூறியுள்ளார். பாராளுமன்றத்தை கலைக்கும் வகையில் ஜனாதிபதி விடுத்த வர்த்தமானியை ரத்து செய்யுமாறு மனுதாரர்கள் விடுத்துள்ள கோரிக்கைக்கு இடமளித்தால் நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மனு கரடி சில்வா இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க முடியாத நிலையை நாட்டில் உருவாக்காமல் இடைக்கால தடை உத்தரவை தளர்த்தி மக்கள் தாம் விரும்பிய உறுப்பினர்களை தேர்தல் மூலம் தெரிவு செய்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற கட்டமைப்பில் காணப்படும் சட்ட விதிகளுக்கு அமைய நீதிமன்றம் செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி சட்டத்தரணி, எந்த நிலைமை காணப்பட்டாலும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருதி நீதிமன்றம் வழங்கும் தீர்மானத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக வாதித்த ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா, பாராளுமன்றத்தின் தற்போதைய சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை பலம் இல்லை என சுட்டிக்காட்டினார். எனவே பெரும்பான்மை மக்களின் பலத்தை வெற்றி கொண்டு பலமான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதையே நாட்டு மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை லோ ஏசியா அமைப்பின் தலைவர் கிறிஸ் லியோன் மற்றும் அந்த அமைப்பின் முன்னாள் தலைவர் பிரசாந்த் குமார் உள்ளிட்ட உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகளும் இன்றைய விசாரணைகளை கண்காணித்தனர். மகா சோசனிய தத்துவம், ஐதிகாசிக கேத வாசகம். மிகவும் மோசமான நிலைமையே தற்போது ஏற்பட்டுள்ளது. வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான நிலைமையாகும். எமது நாட்டின் அனைத்து விடயங்களும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. கோடிக்கணக்கான முதலீடுகளை நாம் இழந்து வருகின்றோம். அரசியல் குரோதம் காரணமாகவும் அதிகார ஆசை காரணமாகவும் 220 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது அகப்பை ஜனாதிபதியின் கையிலேயே உள்ளது. மிக விரைவில் அரசியல் அமைப்பிற்கு ஏற்ப அக்டோபர் 26ஆம் தேதிக்கு முன்னர் காணப்பட்ட நிலைமையை மீண்டும் அவர் ஏற்படுத்தி நாட்டின் சட்டபூர்வமான பிரதமரான ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய முன்னணிக்கு அரசாங்கத்தை வழங்குவதற்கு அவர் செயற்பட வேண்டும். எமது நாட்டில் அரசாங்கம் ஒன்று இல்லாத 72வது மணித்தியாலத்தை நாம் கடக்கின்றோம். இதனால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலை உருவாகியுள்ளது. நீதிமன்றத்திற்கு இது தொடர்பில் பொறுப்புள்ளது. அமைச்சரவையை செல்லுபடியற்றதாக்கியதன் பின்னர் ஏற்பட்டுள்ள நிலைமையை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் நீதிமன்றத்திற்கு இருப்பதாக நாம் நம்புகின்றோம். இல்லை, ஜனாதிபதி மீது இன்னும் எமக்கு நம்பிக்கை உள்ளது. சரியான சந்தர்ப்பத்தில் நாம் அதனை காண்பிப்போம். நாம் அதனை ஆராய்வோம். அடுத்த வாரமாகும் போது சிறந்த முறையில் செயற்படுவோம். அதன் போது யாருக்கு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். மக்களின் உரிமைகளை அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதற்கே நாம் முயற்சிக்கின்றோம். அதற்கு வேறு காரணம் உள்ளது. திகரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி மாட்டமாம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நான் என்றும் நேசிக்கின்றேன், மதிக்கின்றேன். எமது கட்சியில் காணப்பட்ட சில முரண்பாடுகளை தீர்த்து ஆக்கபொன் பசை பூசி ஒட்டியுள்ளார். பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றில் திருத்தம் மேற்கொள்வதற்கு தாம் அர்ப்பணிப்பு செய்வதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். 3 தசாப்தங்களாக இந்த நாட்டில் காணப்பட்ட ஜனநாயகம் தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்காகவே 19வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் நற்பயனாக சுயாதீன ஆணைக்குழுக்கள் ஸ்தாபிக்கப்பட்டு ஜனநாயக நிறுவனங்களின் வியூகங்கள் பலப்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 19வது திருத்தத்தில் ஜனநாயகத்தை பாதுகாத்து அரசியல் ரீதியில் சிக்கல் நிலை தோன்றியுள்ள விடயங்கள் குறித்த திருத்தங்களை பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு அமைய நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அர்ப்பணிப்பு செய்துள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாரஹேம்பிட்டி அபயாராமவுக்கு இன்று சென்றிருந்தார். பொது தேர்தலை கோரி பெவதிகண்ட அமைப்பு நாடு முழுவதும் 50 லட்சம் கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்பட்ட கையொப்பங்கள் அடங்கிய மகஜர் மஹிந்த ராஜபக்சவிடம் இன்று கையளிக்கப்பட்டது.
அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றோம். ஜனாதிபதியும் செயலாளர்களும் உள்ளனர். அதற்கமைய செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அது தொடர்பில் எனக்கு கூற முடியாதல்லவா? நாளைய தினமாகவும் இருக்க முடியும், திங்கட்கிழமையாகவும் இருக்க முடியும். நமது தரப்பினரின் கருத்துக்களை ஏற்கனவே முன்வைத்து விட்டோம். நாளைய தினம் தீர்ப்பை வழங்குவார்கள் என நான் எண்ணவில்லை. அடுத்த வாரமே அறிவிப்பார்களாக இருக்கும். பிரதமர் உள்ளார், பதவி காணப்படுகின்றது, அமைச்சர்களும் உள்ளனர், அவர்களுக்கான பதவிகளும் காணப்படுகின்றன. எனினும் சேவையாற்ற முடியாது. அந்த தீர்மானத்தை முற்றாக எதிர்க்கின்றோம். உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளோம். எனக்கல்ல, நாட்டு மக்களுக்கு உள்ளது. தனிப்பட்ட ரீதியில் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கு தேர்தல் அவசியம் என நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் எண்ணுகின்றனர். தேர்தலுக்கு ஏன் பயப்படுகின்றனர்? தேர்தல் என்று கூறியதும் இவர்களின் கால்கள் நடுங்குகின்றன. என் மீது குற்றம் சுமத்தவில்லை, எமக்கு அவதூறு ஏற்படுத்துகின்றனர். இருதரப்புமே ரணிலின் குரலாக செயற்படுகின்றன. அதனை உரிய நேரத்தில் செய்வோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் தற்போதைய அரசியல் நிலை தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். நீதிமன்ற தீர்ப்பு எமக்கு சாதகமாக அமையாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அதற்குள் தொங்கிக் கொண்டிருக்கும் எவ்வித எண்ணமும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இல்லை. 19வது திருத்தமூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை மட்டுப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டதாக எவ்வளவு கூறினாலும் சட்டமா அதிபரே பாராளுமன்றத்தின் அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளது என்கின்றார். நீதிமன்றம் நாளை அல்லது நாளை மறுதினம் இதனை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகின்றோம். நாட்டிற்காக செய்வினையை வெட்டுவதற்கு ஒரே ஒரு வழிமுறையே உள்ளது. நாட்டு மக்கள் தாம் விரும்பிய அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கு ஜனநாயக உரிமையை வழங்கும் பொது தேர்தலை நடத்த வேண்டும். இலங்கையில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலியானா டெபிட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு ஏற்ப தற்போதைய பிரச்சினையை மிக விரைவில் இலங்கையின் அரசியல் தலைவர்கள் தீர்க்க வேண்டும் என டெய்லி எஃப்டி செய்திக்கு வழங்கிய செவ்வியில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினையில் தமக்கு சார்பானவரும் இல்லை எனவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு மற்றும் வெளிப்படை தன்மையை மதிக்கும் சட்டப்பூர்வமான அரசாங்கம் உருவாவதை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பெருந்தோட்டங்களில் தொடர் பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. எனினும் சில பகுதிகளில் தொழிலாளர்கள் இன்று தொழிலுக்கு சென்றிருந்தனர். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம்? கம்பளை புப்புரச மேல்பிரிவு தோட்ட மக்களும் புப்புரச மணிக்கட்டி சூட்டியங்காடு தோட்ட மக்களும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அன்பான மலையக தொழிற்சங்க தலைவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர்களே, நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலேயாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். கேங்காலை மாவட்டத்திலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். ருவான் வெள்ள முரளி ஓயா தோட்டத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முரளி ஓயா, டெஸ்போர்ட், தனிக்ராப் மற்றும் வின்சீட் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களே இவ்வாறு கவனயீர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் என்ற ரீதியில் அமைச்சர்கள் சொல்வதையும் கட்சி தலைவர்கள் சொல்வதையும் கட்சியில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்றதையும் நாங்க கேட்க மாட்டோம். இவங்க அவ்வளவு பேர் சொல்லி 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 நாங்க கேட்டு நாங்க பைத்தியக்காரன் ஆயிட்டோம். இதேவேளை தெகியோவிட்டு சப்புமல்காந்த தோட்ட தொழிலாளர்களும் இன்று கவனயீர்ப்பில் ஈடுபட்டனர். தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாயம் காந்த, உடபாகு, க்ரூன்ஸ் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். எதுக்காக நாங்க தொழிற்சங்கத்துக்கு சந்தா பணம் புடிக்க வைக்கிறோம்? எங்களுக்காக கிடைக்க, ஏன் எங்களுக்காக உங்களுக்கு கிடைக்க முடியாது? இதேவேளை மாத்தளை, கதையூரம் மற்றும்
மெலவான தோட்ட மக்கள் இன்று வழமை போன்ற தொழிலுக்கு சென்றிருந்தனர். நாங்கள் இஸ்டேக் கடிச்சிருந்தா எங்களுக்கு அந்த சம்பளமும் கிடைக்காது. இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு உடுப்பு தாரேன்னாங்க, அதுவும் கொடுக்க இல்லை. இந்த சம்பளத்தில் தான் நாங்கள் அந்த உடுப்பும் எடுக்கணும். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். கைகூடுமா கூட்டு ஒப்பந்தம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக சந்திப்பொன்று ஹட்டனில் இன்று நடைபெற்றது. கடந்த இரண்டு தினங்களாக தோட்ட தொழிலாளர்களின் ஒற்றுமையை உடைத்து தொழிற்சங்க பேதங்களை உருவாக்கி சில தொழிலாளர்களை வேலைக்கு அனுப்புவதன் மூலம் இந்த சம்பள உயர்வுக்கான கோரிக்கையை நலிவடைய செய்யும் வகையிலே அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு அரசியல் போராட்டம் அல்ல. முன்னாள் அமைச்சர் அவர்களே, எங்களுடைய அரசியல் ஆடுபுலி ஆட்டத்தை தேர்தல் காலத்திலே வைத்து கொள்வோம். இப்பொழுது தொழிலாளர்கள் தமது ஜீவனோபாயத்துக்கான போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே தொழிலாளர்களை நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள். உங்களுடைய அரசாங்கம் இருந்த காலத்திலே, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த காலத்திலே உங்களுக்கு போதுமான அவகாசம் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நிலையான அரசாங்கத்திலே நீங்கள் சம்பள உயிரை பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போது சொல்லுகிறீர்கள், நிலையான அரசாங்கம் வந்தவுடன் அந்த அரசாங்கத்தோடு பேசி சம்பளத்தை வாங்கி கொடுப்பதாக நீங்கள் சொல்லுகிறீர்கள். கம்பெனிக்காரர்கள் கலங்கி போயிருக்கின்ற இந்த நிலையிலே அவர்களுக்கு ஊக்கத்தை அளித்து தொழிலாளர்களின் சம்பளத்துக்கு நிரந்தரமாக ஆப்பு வைக்க வேண்டாம் என்று உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டம் நேற்று வரை இரண்டு நாள், இன்று மூன்றாவது நாள் வருகின்ற பொழுது பல கம்பெனிகள் எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய அடிப்படை சம்பளத்தை 700 ரூபாவாக உயர்த்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமை தான் இவர்களை இந்த சம்பள உயர்ப்பை அதிகரிக்க வைத்திருக்கின்றது. மலையக மக்கள் கொப்பி புத்தகம் வாங்குவதற்கு கூட வழி இல்லாத ஒரு சமூகம், பொங்கல் விழாவை கொண்டாட முடியாத ஒரு சமூகம், புது வருடத்தை வரவேற்க முடியாத ஒரு சமூகம், நத்தார் பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சமூகம் என்று கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள். வடகிழக்கிலே 30 ஆண்டுகள் அந்த மக்கள் இந்த விழாக்களை பார்த்ததே கிடையாது. தங்களுடைய உரிமைக்காக அவர்கள் போராடினார்கள். இங்கே 1000 ரூபாவுக்காக ஒரு வாரமோ 10 நாளோ போராடுவதன் மூலம் இந்த விழாக்களையோ அல்லது பாடசாலை குப்பை புத்தகங்களையோ வாங்க முடியாத வங்குரோத்து நிலைக்கு எமது மக்கள் இல்லை என்பதை இந்த தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தலைவர்கள் எந்த ஒரு குப்பி புத்தகத்தையும் மக்களுக்கு வாங்கி கொடுக்கவில்லை. மாறாக இவர்கள் குப்பி புத்தகம் வாங்கி படிக்கவும் இல்லை. இவர்கள் தங்களை பட்டதாரிகளாகவும் டாக்டர்களாகவும் பட்டம் வாங்கி கொண்ட வரலாறு தான் நல்லாட்சியிலே இவர்கள் ஏற்படுத்திய நல்ல கைங்கரியம் என்பதையும் மக்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். உபமாகாண அமைச்சர் செந்தில் தொண்டமான் பதுளையில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர் கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்கள் 3 நாளைக்கு முன்னாடி மலையம் ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரைக் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தோட்ட தொழிலாளிகள் 1000 ரூபா சம்பள விஷயமா அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லி நேற்று சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு நிரந்தர அரசாங்கம் இல்லை, இந்த நேரத்தில் ஸ்ட்ரைக் போய் பிரயோஜனம் இல்லைன்னு முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ட்ரைக் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானது இல்லை, இது வந்து தோட்டப்புற கம்பெனிகளுக்கு எதிராக. அப்போ ஒரே வழி இருக்குது என்னன்னா, அரசாங்கத்தோட நீ பேசி வேலை இல்லைன்னா நிரந்தர அரசாங்கம்னா கம்பெனிக்கு எதிராக போராடுறது. அதுதான் எங்களோட தலைவர் எடுத்தாரு. கம்பெனிக்கு எதிராக போராடிட்டு இருக்கும்போது நேற்று சில இடங்களில் வந்து இந்த அரசியல்வாதிகள் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, உங்களுக்கு வந்து பொங்கலுக்கு வந்து பொங்கல் செலவுக்கும் புது வருஷத்துக்கு புது ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து பிள்ளைகளுக்கு புக்கு வேணும்னு சொல்லி, பட் அதை விட்டுவிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வெற்றி பெற்றக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கில் போகாதீங்க, நீங்கள்லாம் வேலைக்கு போங்கன்னு சொல்கிறது வந்து மிக்க ஒரு மன வருத்தத்தை மட்டும் அளிக்கிற விஷயம் மட்டும் இல்லை, இவ்வளோ தூரம் கம்பெனிக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்னு நினைக்கும் போது மிகுந்த மன வேதனை அளிக்குது. கண்டிப்பாக எல்லா போராட்டமும் வெற்றி அடிக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால கம்பெனி கண்டிப்பாக இதுக்கு முகம் கொடுப்பாங்க, முகம் கொடுத்து ஒரு நல்ல முடிவு வருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி சில கட்சி தலைவர்கள் ஃபோன் பண்ணி அவங்கவுங்க கட்சி வந்து வேலைக்கு போக சொல்லியிருக்காங்க. இது கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப மிக்க மன வருத்தத்தை அளிச்சிச்சு. வெளப்பனே கல்வி வலயத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் சிலர் இன்று குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர். ராகலி புரூக்சைட் வித்தியாலயம், கினிகத்தேன கதுர்கல விக்னேஸ்வரா வித்தியாலயம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
ஆறாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு முறைகேடாக பணம் வசூலிக்கப்பட்டமை மற்றும் காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுவதை மறுதளித்தமை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த பிரச்சினையில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் புரூக்சைட் தோட்டத்திற்கு இன்று சென்றிருந்தனர். நாங்கள் அப்புறம் வீட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கும் பிறகு அவர் பார்த்துட்டு எங்கிட்ட தொழில் வேலை செய்வோம், ப்ரைவேட்டை செய்வோம்னு சொல்லி அவங்கள்ட்ட தொழில் செய்கிறாங்க. ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ரிசால்ட்ஸ் இல்லாதனால அவர் தொழில் இல்லாமல் அவங்கள்ட்ட மட்டும் இப்போ அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாருங்க. இருந்தாலும் ஸ்கூலில் எங்களுக்கு பிரச்சனை கூடங்க. என்னென்னு கேட்டால் ஒரு பிள்ளைங்களை வந்து படிக்கிறதுக்கு 2300 ரூபா, 2010 ரூபா, 2000 இப்படி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அண்ணனுக்கு கூலி வேலை செஞ்சு மழைக்காலம் வந்து அந்த கூலி வேலையை எங்களுக்கு செய்யறதுக்கு ஆளுகளுக்கு நிலைமை இல்லைங்க. ஸ்கூல் போக முடியலன்னா அந்த கஷ்டம் நல்லா போகலை, அதனால் வழி இல்லை, சப்பாத்தவங்க கூட நிலைமை இல்லை. இப்போ விசேஷமாக எங்களுக்கு தெரியும், இந்த புரூக்சைட் எஸ்டேட்டில் எங்களுக்கு தெரியும் அஞ்சாம் ஆண்டு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. ஆறாம் ஆண்டு சில்வர் கேண்டி ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அங்கே போகக்குள்ள அந்த ஸ்கூலில் காசு கேட்குறனால காசு கொடுக்காதனால பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது. அப்போ இதில் இது இலவச கல்வியில் அர்த்தம் என்னதா? மனித உரிமை ஆணைக்குழுக்கு நாங்கள் ஒரு முறைப்பாடு கொடுத்துருக்கோம். முறைப்பாடு கொடுத்த பிந்து ராகல போலீஸ் ஸ்டேஷனால் வந்து இந்த முறைப்பாடு கொடுத்த பெற்றோர் மத்தியில் வந்து நீங்கள் எப்படி முறைப்பாடு கொடுக்கறது, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு வழக்கு போடுறோம், நாங்களும் செட் பண்ணி அடுத்து அதுக்கு பின் இந்த பிரின்சிபலும் அந்த பெற்றோர் அவருக்கு சேர்ந்த ஒரு கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு போலீஸுக்கு போயிட்டு என்ட்ரி போட்டு இப்படி இவங்க இந்த செய்த வேலை போயிடலாம். நாங்கள் இது சம்மந்தமாக அதுக்கும் பார்க்க நடவடிக்கை எடுக்க எதிர்பார்க்கும். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ஷாட்பாதியுதீன் இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றிருந்தார். ஊழல் ஒழிப்பு செயலணியின் படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல்குமார பிரமுகர்கள் சிலரை கொலை செய்வதற்கான சதி தொடர்பில் கடந்த வாரம் தகவல்களை வெளியிட்டிருந்தார். அவர் வெளியிட்ட தகவலுக்கு அமைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தாக்கல் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய இன்று முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. என்னுடைய பெயர் இந்த கொலைப்பட்டியலில் இந்த சதியில் இருக்கின்றது தெரிந்தவுடன் எனக்கு இருந்த முழு பாதுகாப்பும் இன்று நீக்கப்பட்டு ஒரு சதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இது சம்பந்தமாகவும் கவனம் எடுக்குமாறு நான் சிஐடியிலே முறைப்பாடு செய்திருக்கிறேன். நிலவும் அரசியல் ஸ்திரமற்ற நிலை மாறி மீண்டும் ஸ்திரமான நிலை உருவாக வேண்டுமென பிரார்த்தித்து இன்று மாலை விசேட வழிபாடு நடத்தப்பட்டது. இலங்கையை பாதுகாப்பதற்கான சங்கசபை எனும் பிக்குகள் அமைப்பு இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. மகா சங்கத்தினர் கொழும்பு ஸ்ரீ சம்போதி விகாரையிலிருந்து பேரணியாக சென்று சுதந்திர சதுக்கத்தை அடைவதுடன் சங்கல்ப வழிபாடு ஆரம்பமானது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு அணிதிரள்வோம் எனும் தொனிப்பொருளில் கொழும்பு மாநகர சபை முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்றும் தொடர்ந்தது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஐக்கிய தேசிய முன்னணி சார்ந்த தொழிற்சங்க ஒன்றியம் இந்த போராட்டத்தை நடத்துகின்றது. நாட்டில் சமாதானத்தை வலியுறுத்தி புதுக்குடியிருப்பில் இன்று அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மக்களால் இந்த அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரந்தன் வீதியில் ஆரம்பமான இந்த பேரணி புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வரை பயணித்தது. மீண்டும் ஒரு 10 குழிகள் நமது பிரதேசத்துக்குள் வரவும் சோதனை சாவடிகளும் எமது பிரதேசத்துக்கு நூல் நுழைவதை தடுக்கும் முகமாக நாங்கள் இந்த பேரணி ஏற்பாடு செய்துள்ளோம். மறுபடியும் எமது மக்கள் வீடு வீடாக பயங்கர செயற்பாடுகளுக்கு முகம் கொடுப்பதை நாங்கள் விரும்பவில்லை. இப்படியான பாதுகாப்பு வழங்குபவர்களுக்கான இப்படியான சம்பவங்கள், பாதுகாப்பற்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்கள் நடத்தப்படக்கூடாது. நாட்டிலே சமாதானத்தை குலைக்கும் எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்கு சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு சோதனை சாவடிகள் அமைத்து மறுபடியும் எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையில் சீர்குலைத்து இப்படியான சில சக்திகள் இந்த மண்ணில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தயவு செய்து இந்த குழப்பங்களை நிப்பாட்ட வேணும். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் நிர்வாக உத்தியோகத்தர் ஒருவரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் மக்கள் இதன் போது கையளித்தனர். That's it.
2016-2017 ஆண்டுகளில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளட்டினம் விருது வழங்கல் விழாவில் என்னால் 3 விருதுகளை வெல்ல முடிந்தது. உண்மையில் கண்கவரும் விளையாட்டுத்துறை வரலாற்றில் வீரர் ஒருவர் பெறக்கூடிய பெரிய விருதுதான் இந்த பிளட்டினம் விருது. இந்த நாட்டில் நடிக நடிகைகளுக்கு பல விருது விழாக்கள் உள்ளன. விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விருது வழங்கல் விழா இதுவாகும். என்னை போன்று இலங்கையின் பிரசித்தி பெற்ற வீரர் அல்லது வீராங்கனையாக விருது வெல்ல உங்களுக்கும் வாய்ப்பு உள்ளது. ලංකාවේ ජනප්‍රියම ක්‍රීඩකයා හෝ ක්‍රීඩිකාව වීමට ඉතින් සූදානම් වෙන්න මේ ජයග්‍රහණය ලබන්න ඔබලාටත් ප්ලැටිනම් අවෝඩ් සමග Sports First Allianz Platinum Awards 2018 ഇത്രയും ന്യൂസ് ഫസ്റ്റിന് ഇരവ് 8 മണി പ്രധാന സേതി അറിയിക്കാൻ നിറവടിക്കുന്നത് എമത് അടുത്ത പ്രധാന സേതിയെ ഇരവ് 10:30 എതിർപ്പാറുക വണക്കം